Assalamualaikum. Welcome to my channel. இன்னைக்கு வந்துட்டு மண்பானை கலெக்ஷன் தான் பண்ண போறேன். வாங்க மண்பானை வாங்க போலாம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் மண் பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு. இன்னைக்கு அத்தா கிட்ட வந்துட்டு ரொம்ப கேட்டனால சரி ஓகே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கடையை கண்டுபிடிச்சி போயாச்சு. போகிற வழியில் வந்துட்டு ஒரு பேக்கரி ஷாப்பில் வந்துட்டு வீடியோக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. பைக்கிங் பேக், அப்புறமா அந்த பேக்கிங் பேப்பர் எல்லாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் வந்துட்டு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போயிருந்தோம். இப்போது நாங்கள் மண் பாத்திரம் வாங்க தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் போன டைம் வந்துட்டு ஒரு 6:00 அந்த மாதிரி இருக்கும். சூரியன் வந்துட்டு மறைகிற டைம் ஸ்கை வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு நார்மலாகவே வந்துட்டு ஸ்கையை ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரியாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு ஓகே இதை மட்டும் எடுக்கலாம், வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். பட் அடுத்து போக போக வந்துட்டு ஸ்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டிராஃபிக்கில் நிற்கும்போது வந்துட்டு இந்த கொண்டோ வந்துட்டு தெரியும். இதோடய டிசைனே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ரோலக்கோஸ்டர் மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிளேஸை. நான் அப்படியே அந்த வீடியோ எடுக்கும்போதே வந்துட்டு அவ்வளோ பீஸாக இருந்துச்சு. இந்த ஸ்கையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த சூரியன் மறையிற ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு அங்கே லைட்டாக தெரிஞ்சிச்சு, லைக் ஒரு ப்ளூ ஒயிட் மாதிரியான ஒரு மைல்டாக இருந்துச்சு. ஸோ மண் பாத்திரம் கடைக்கு வந்தாச்சு. நாங்கள் நானும் அம்மா அத்தா மட்டும்தான் போயிருந்தோம். அர்ஃபினும் அர்ஃபானும் காரில் தான் இருந்தாங்க. இங்கே வந்துட்டு அகல் விளக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பானை அப்புறம் சட்டி அதெல்லாம் இல்லை. இங்கே வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் வீக் தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். நான் வீட்டில் போயிட்டு அது என்ன திங்ஸ்ன்னு காமிக்கிறேன். அம்மா வந்துட்டு இங்கே கொஞ்சம் அந்த பேண்ட்ரி திங்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. இங்கே நாங்கள் வந்துட்டு பில் பே பண்ணிவிட்டு அப்புறம் அத்தா சொல்லியிருந்தாங்க இன்னொரு கடை ஒன்று இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இங்கே இல்லை அப்படிங்கிறப்பவே வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட் வந்துட்டு அப்செட் ஆகிடுச்சு. சரி ஓகே அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப லேட்டாகிடுச்சு, ஒரு 8:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடை இருக்கா என்னன்னு கூட தெரியாமல் ஒரு டவுட்டில் தான் நாங்கள் போனோம். கடை வந்துட்டு ஓப்பனாக தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 10:00 வரைக்கும் கடை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பட் அந்த பானை பாத்திரம் அந்த மாதிரி பேசிக்காக இருந்துச்சு. அங்கேருந்து ஆண்டி சொல்லியிருந்தாங்க தீபாவளி டைமில் வந்துட்டு கொஞ்சம் நியூ ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும், இப்போ லாக்டவுன்னால் வந்துட்டு எதுவும் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்போ தீபாவளி டைம் நம்ம வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நியூ கலெக்ஷன் இருக்கும், அப்போ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மா கிட்டே.
இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்துட்டு இன்க்ரீடியன்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் இது கொஞ்சம் எடுத்துருந்தேன். க்யூட்டாக இருந்துச்சு குட்டி குட்டியாக. இதுவும் நல்லா அழகா இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் தூசியா இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு ஓவர் நைட் வந்துட்டு வாட்டர்ல ஊற வச்சுதான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு அகல் விளக்கு யூஸ் பண்றது தான். நம்ம வந்துட்டு அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்துட்டு இன்கிரீடியன்ட் போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். இது வந்துட்டு பவுல் மாதிரி இருந்துச்சு. இதுவும் நல்லா கியூட்டா இருந்துச்சு. வந்துட்டு ஊது போடுறது ஏற்கனவே அம்மா ஒன்று வச்சுருந்தாங்க, அதை நான் உடச்சிட்டேன். அது வந்துட்டு இதை விட இன்னும் சின்னதாக இருக்கும். அது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆரஞ்சு தான் இருந்துச்சு, இந்த மாதிரி மருன் மாதிரி. இதுவும் க்யூட்டாக தான் இருக்குல்ல. ஸோ இது ஃபுல்லாக மதுராவில் வாங்கினது. இங்கே வந்துட்டு சட்டி அந்த மண் பானை இல்லைங்கிறப்பயும் வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிருச்சு. அப்புறம் அத்தா சொன்னாங்க இன்னொரு கடை ஒன்று இருக்கு, அங்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. ஸோ அங்கே போய் பார்த்தா நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கிற மாதிரியான பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஒரே குஷி தான். ஸோ இது வந்துட்டு ஒரு மூணு. ஸோ நல்லா இருந்துச்சு. இதுதான் நம்ம காஸ்ட்லியான பாத்திரம், நான்ஸ்டிக் செராமிக் அந்த மாதிரி பாத்திரத்தில் சமைச்சாலுமே வந்துட்டு மண்பானையில் இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட் வந்துட்டு ஈக்குவல் ஆகாது கண்டிப்பாக. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போனோட இதை பார்த்தோட ஹப்பா இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி. ஸோ இந்த கடையில் ஸ்ரீயா ஸ்ரீயில் வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. வந்த ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பாட். இதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம குழம்பு அந்த மாதிரி இதுல வச்சுக்கலாம். இது வந்துட்டு பொங்கல் அந்த மாதிரி பண்ற மாதிரியான ஒரு சொம்பு பானை மாதிரி உள்ள பாத்திரம். மூடியும் வந்துட்டு இதுக்கு இருந்துச்சு, அது அதை விட ஹாப்பியா இருந்துச்சு. மூடியும் இருக்கு அப்படின்னு நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நான் வந்துட்டு ரெண்டு வாங்கினேன். இதுவுமே சேம் தான், ரெண்டும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் மூடியோட. அழகா இருக்கு. இது வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் பாத்திரம் பானை மாதிரி தான். இதுவும் இதுக்கும் மூடி இருந்துச்சு.
இதுவும் வந்துட்டு ஒரு பானை தான். இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, க்யூட்டாக இருக்கும். நான் இது ஒன்று வாங்கினேன், அழகாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று வாங்கினேன். அடுத்து இது வந்துட்டு பெரிய வெள்ளம், வெள்ளைக்கட்டி. அப்புறம் வத்த மண்பானைலாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, வத்த குழம்பு ரெசிபி ஒன்று, அதுக்காக வந்துட்டு சுண்ட வத்தல் ஒன்று எடுத்துருந்தோம். ஸோ அவ்வளோதான், ஃபைனலி மண் பாத்திரம் கலெக்ஷன் ஹியர். இது வந்துட்டு எல்லாமே எனக்கு பிடிச்சது, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது தான். இப்போதைக்கு வந்துட்டு எந்த கடையிலுமே அவ்வளோவான கலெக்ஷன் இல்லை. ஸோ அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா கடை எதுவும் இருந்துச்சு, இந்த மாதிரி மண் பாத்திரம் ஜாமான் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பாத்திரம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதையும் வந்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இதுதான், இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதை நான் உடைச்சேன் உடைச்சேனே ரொம்ப நாள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் கடைசி அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாச்சு, இனிமே சொல்ல மாட்டாங்க. இந்த மண் பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு நைட் இல்லை ரெண்டு நாள் வந்துட்டு நம்ம தண்ணியில் வந்துட்டு ஊற வைக்கணும். சோப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சோம் அப்படின்னா கிராக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். எல்லாத்தையும் பீல் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் போல் ஊறிடுச்சு. அர்ஃபான் வந்துட்டு அந்த பால்கனியில் இருக்கிற செடியோட அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் பீச்சு பீச்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தான். அம்மா வந்துட்டு அடுத்த நாளே வந்துட்டு இன்னொரு கடையில் போயிட்டு இந்த ரெண்டு சின்ன பானை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க, மூணு பானை கிட்ட. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போதே. அடுத்த நாளே நான் வந்துட்டு அதில் வத்த குழம்பு பண்ணிட்டேன். இதோட ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு நான் தனியாக வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி டைனிங் கொண்டு வந்ததுக்கப்புறமே வந்துட்டு அது கொதிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.